வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீச் ஸ்டைல் மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பீச் ஸ்டைல் மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு இப்போ பார்ப்போம். காஞ்ச பட்டாணி 2 கப், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 2, பொடியாக நறுக்கின மாங்காய் 4 டேபிள்ஸ்பூன், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 3, கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, துருவிய தேங்காய் 1/2 கப், கடுகு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 2 டீஸ்பூன். இப்போ சுண்டல் செய்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல 2 கப்பு பட்டாணியை எடுத்து அது நல்லா ஒரு 3 தடவையாவது களைஞ்சிக்கணும், அதில் உள்ள தூசி அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் அதில் மூழ்கிற அளவு தண்ணி விட்டு அதை ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். பட்டாணி ஊறினதுக்கப்புறமா அதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 4 சவுண்ட் வர்ற அளவு வெந்து எடுத்துக்கலாம். இதில் உப்பு போட வேண்டாம், ஏன்னா சில சமயம் பட்டாணி உப்பு போட்டால் வேகாது, வெறும் தண்ணி விட்டு வேக வச்சா போதும். தண்ணி மூழ்கிற அளவு இருந்தால் போதும். இப்போ சுண்டல் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை வதக்க தொடங்கிடலாம். அதுக்கு ஒரு கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ அதில் கருவேப்பிலையை போட்டுப்போம். நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாயையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் லைட்டாக வதக்கின உடனே வெங்காயத்தை சேர்த்துப்போம். இந்த சுண்டலுக்கு பெருங்காயம் தேவையில்லை, ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பை போட்டுப்போம். நம்ம பட்டாணிக்கு உப்பு போடலைங்கிறதுனால அதுக்கும் சேர்த்து உப்பு போட்டுடலாம், இப்போவே போட்டுடலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற அளவு வதங்கினா போதும், ரொம்ப செவக்க வதக்க வேண்டியதில்லை. வெங்காயம் வதங்கியாச்சு, நம்ம வேக வச்சிருக்கிற பட்டாணியையும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பட்டாணியிலேருந்து தண்ணியை வடித்து எடுத்துடணும், ஆனால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும், ஏன்னா நம்ம பட்டாணி வேகும்போது உப்பு போடலை. ஸோ இந்த உப்பு வந்து அந்த பட்டாணிக்குள்ளே இறங்கிறதுக்கு லைட்டாக தண்ணி இருக்கட்டும். அதை நம்ம வேக வைக்கும்போது இதில் இந்த கடாயில் வேக வைக்கும்போது அந்த உப்பு உள்ளே ஏறிக்கும். இந்த சுண்டல் வந்து யூஸ்வலாகவே எந்த வகை சுண்டல்னாலும் அதில் புரோட்டீன் கண்டென்ட் அதிகம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இது மாங்காய் சீசனுங்கிறதுனால நான் மாங்காய் ஃப்ரெஷ் மாங்காய் போட்டுக்கிறேன். மாங்காய் கிடைக்கலன்னா ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, நீங்கள் மாங்காய் பவுடர் ஆம்ச்சூர் கிடச்சதுன்னா அது போட்டுக்கலாம். இல்லைன்னா லைட்டாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிட்டாலும் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துக்கும். இப்போ பட்டாணி நல்லா வதக்கியாச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா இந்த டைம் போட்டுக்கலாம். இப்போ துருவி வச்சிருக்கிற தேங்காயையும் இதில் சேர்த்துப்போம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டியதில்லை.
ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நல்லா கலந்தாச்சு. இனிமேல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காயை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் 4 டேபிள்ஸ்பூன் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். மாங்காய் நல்ல புளிப்பு மாங்காயாக இருந்தால் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, கலந்து வச்சாச்சு. நம்ம சுண்டல் ரெடி. பீச் ஸ்டைலில் மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.